வணக்கம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மத்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டு தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க ரிஸ்க் புரியலைனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் நேத்து நிஃப்டி புது சாதனையை படைச்சிருக்கு இருபத்தி நான்காயிரம் லெவலில் முதல் முறையாக கடந்திருக்கு நேற்று நிஃப்டி க்ளோசிங் பேசிஸில் புள்ளி ஏழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க முப்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இருபத்தி மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தி நெட் பயோஸா இருந்திருக்கிறாங்க ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு வாங்கி டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு கோங்கியிருக்காங்க முப்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தி இருக்காங்க நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க மூவாயிரத்தி அறுநூத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தி இருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்தியா சிமெண்ட்ஸில் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்கன்ற செய்தி நேற்று நாம பார்த்துருந்தோங்க இப்போ அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு கோடி ஈக்குயிட்டி ஷேர்ஸ் வாங்கியிருப்பதாக அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது பத்தொன்பது புள்ளி நான்கு நான்கு சதவீதம் நேற்று காலையில் அவங்க போர்ட் மீட்டிங் நடந்தது அதில் தான் ஒப்புதல் வழங்கப்பட்டது இந்தியா சிமெண்ட்ஸுடைய ஷேர்ஸை வாங்கலாம் எவ்வளவுக்கு வாங்கலாம்ன்ற ஒப்புதல் வாங்கியிருந்தாங்கன்னா இருநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் ஒரு ஷேருக்கு வாங்கலாம்ன்ற ஒப்புதல் பெறப்பட்டது இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க மேலும் மூன்று புள்ளி நான்கு சதவீதம் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் அவங்க வந்து இந்தியா சிமெண்ட்ஸில் வாங்குகிறாங்க அதற்கு அவங்க ஒப்புதல் பெற்றிருப்பது இருநூற்றி ரூபாய் ஒரு ஷேருக்கு அந்த ட்ரான்ஸாக்ஷன் நடத்தலாம்னு அவங்க அவங்க ஒப்புதல் பெறப்பட்டிருக்கு இதுவும் நேத்தே நடந்த போர்ட் மீட்டிங் அதுக்கப்புறம் அந்த ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு தான் என்னுடைய புரிதல் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்து கிடைத்த தகவல் பார்க்கும்போது இந்தியா சிமெண்ட்ஸில் யாரெல்லாம் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்கன்னு நேற்று ஆட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இருபத்தி ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ஷேர்ஸ் நேற்று வாங்கியிருக்கிறாங்க பிஎன்பி பரிபாஸ் பைனான்சியல் மார்க்கெட்ஸ் முப்பத்தி ஒரு லட்சத்தி நான்காயிரம் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க சொசைட்டி ஜென்ரல் நாற்பத்தி நான்கு லட்சத்தி மூவாயிரம் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அல்ட்ரா டெக் சிமெண்ட் ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கோடி இக்யூட்டி ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க இது ஸ்டாக் எக்ஸேஞ்ச் கிடைத்த தகவல் ஒரு ஷேர் ஷேர்ல சராசரியாக இருநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி நான்கு பைசா யாரெல்லாம் விற்பனை செய்திருக்கிறாங்க இந்தியா சிமெண்ட்ஸ் உடைய ஷேர்ஸ் நேற்று டிரைவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாற்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க டிரைவ் ட்ரேடிங் அண்ட் ரிசார்ட்ஸ் விற்பனை செய்யப்பட செய்திருக்காங்க இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஷேர்ஸ் கோபி கிஷன் சிவ்கிஷன் தமானி ஆர்கே தமானியுடைய சகோதரர் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ஈக்குவிட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க தமானி குடும்பத்தை சார்ந்த கிரண் தேவி தமானி பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க ஆர் கே தமானியும் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாரு மூன்று புள்ளி ஐந்து கோடி ஈக்யூட்டி ஷேர்ஸை அவர் விற்பனை செய்திருக்கிறாரு ஆர் கே தமானி தான் டிமார்டுடைய ஓனரா இருக்கிறாரு பெயின் கேப்டலுடைய பேக்கிங் இருக்கக்கூடிய எம்கியூர் ஃபார்மா குறித்தான அப்டேட் ஐபிஓ வெளியிடுறாங்க ஜூலை மூன்றாம் தேதி துவங்குது இந்த ஐபிஓ வழியாக எட்நூறு கோடி ரூபாய் அவங்க ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரேசிங் பண்ணுறாங்க ஒன்று புள்ளி ஒன்று நான்கு கோடி இக்யூட்டி ஷேர்ஸ் ஆஃபர் ஃபார் சேல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வதன் மூலமாக விற்பனை கூறுவதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க தமிழக அரசு சர்வதேச விமான நிலையம் ஹோசூரில் அமைக்க இருக்கிறதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து இருந்து இரண்டாயிரம் ஏக்கர்ல இந்த விமான நிலையத்தை அமைக்கிறாங்க என்ன திறன்ல அமைக்கிறாங்க ஆண்டுதோறும் முப்பது மில்லியன் பயணிகளை கையாள முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில் இன்ஃபோசிஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல் இன்சைடர் ட்ரேடிங் சார்ஜஸில் செவியில் வழக்கு இருந்திருக்கு அது இப்போ முடிவுக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க அவங்க பெனால்ட்டியை கட்டுறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க இன்ஃபோசிஸ் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் அபராதம் கட்டுறாங்க என்ன குற்றச்சாட்டு இன்சைடர் ட்ரேடிங்கை தடுப்பதற்காக அவங்க எந்த நடவடிக்கையும் சரியான நேரத்தில் எடுக்கலன்ற குற்றச்சாட்டு அதற்கு இப்போ அவங்க பெனால்ட்டி கட்டியிருக்கிறாங்க இருபத்தைந்து லட்சம் ரூபாய் தகவல் நம்ம கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் நேற்று பத்து சதவீதம் வீழ்ச்சியை பார்த்துருக்கு க்ளோசிங் பேசிஸில் இன்ட்ரடல் இன்னும் அதிகமாக விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் மணி கண்ட்ரோல் என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னு நாமளும் இந்த செய்தி பார்த்துருந்தோம் ஐஐஎஃப்எல் உடைய முன்னாள் தலைவர் சஞ்சீவ் பேசின் மீது செபி விசாரணை நடத்தி வராங்க என்ன குற்றச்சாட்டு பம்ப் அண்ட் டம் ஸ்கீம் நடத்தி இருக்கிறாரு அதாவது ஒரு ஸ்டாக்குக்காக ஒரு பரிந்துரை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கை வேறொரு நிறுவனம் வழியாக வாங்குறாரு அப்புறம் டிவியில் வந்து பரிந்துரை கொடுக்குறாரு அது மேலே போனதுக்கு அப்புறம் விற்பனை செய்து லாபம் பார்த்திருக்கிறார் இந்த குற்றச்சாட்டில் விசாரணை செபி நடத்திக்கிட்டு வராங்க அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில் நேற்று

பிவிஆர் ஐநாக்ஸ் ஐனாக்ஸ் அப்டேட் இருக்கு ஹைதராபாத்ல நான்கு ஸ்கிரீன் கொண்ட மல்டிபிளக்ஸ் திறக்கிறாங்க இதை சேர்த்து கம்பெனி கைவசம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஸ்கிரீன்ஸ் இருக்கு நூத்தி பதிமூன்று நகரங்கள்ல இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கால மூன்று ஸ்டாக்ஸ் பதினாறுல இருந்து முப்பத்தி மூன்று சதவீதம் லாபம் கிடைக்கக்கூடியது எக்கனாமிக் டைம்ஸ்ல பரிந்துரையா சொல்லி ஷிவலிக் பைமெட்டல் கண்ட்ரோல்ஸுக்கு ஜேஎம் பினான்சியல் கொடுத்திருக்கிற டார்கெட் எழுநூத்தி முப்பது இருபத்தி நான்கு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஈதாஸ்க்கு எம் கே குளோபல் கொடுத்திருக்கிற டார்கெட் மூவாயிரத்து இருநூறு ரூபாய் பதினாறு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பிஎன்பி ஹவுசிங் பினான்ஸுக்கு ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் கொடுத்திருக்கிற டார்கெட் ஆயிரத்தி ஐம்பது முப்பத்தி மூன்று சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு டிண்டுக்கல் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் ஐபிஓ முடிஞ்சு நேற்று ஆனது பிஎஸ்எட எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம்ல தான் ஆனது தொண்ணூறு சதவீதம் கூடுதலாக லிஸ்டிங் இருந்ததுன்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல சொல்லியிருக்கிறாங்க அதே நல்லா நல்லா லிஸ்டிங் நடந்திருக்கு எழுபத்தி ஒரு சதவீதம் கூடுதலாக லிஸ்டிங் இருந்திருக்கு அவங்க என்எஸ்சியுடைய எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம்ல லிஸ்ட் ஆயிருக்கு தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்கு நார்த் சென்ட்ரல் ரயில்வே கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர் அதோடைய மதிப்பு எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் வேர்ல்ட்பூல் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க நேற்று இன்ட்ராடேல பத்தொன்பது சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க என்ன காரணம் ஒரு செய்தி போய் கொண்டிருக்கு பாஷ் நிறுவனம் வேர்ல்ட்பூலில் ஷேர்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அல்லது கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியானது ஆட்டோ பாட்ச்ஸ் உற்பத்தியாளர் தான் பாஷ் இது கூட ஒரு காரணமாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க நேற்று வேர்ல்பூல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணது இந்த செய்தி குறித்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் விளக்கம் கேட்டுருக்கிறாங்க வேர்ல்ட்பூல் கிட்ட வேர்ல்பூல் பதிலும் கொடுத்துருக்காங்க இது வந்து மார்க்கெட் ரூமர் மற்றும் ஸ்பெகுலேஷன் இதற்கு கம்பெனி பதில் சொல்ல விரும்பவில்லைன்ற கொடுத்திருக்காங்க வேர்ல்ட்பூல் இந்தியா ஜி என்டர்டெயின்மென்ட ஷேர் கோடெக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் நேத்து வாங்கி இருக்கிறாங்க மன்னிக்கும் நேற்று விற்பனை செய்திருக்காங்க ஐம்பத்தி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஷேர் விற்பனை செய்திருக்காங்க ஒரு ஷேர்ல நூத்தி ஐம்பத்தி நான்கு ரூபாய் இருபது பைசா ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா தற்போது வந்து மூன்று அப்டேட் இருக்குது முதல் அப்டேட் டிவிடெண்ட்டுக்கான ரெக்கார்ட் டேட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க ஜூலை பத்தொன்பதாம் தேதி இரண்டாவது புது முதலீடு செய்கிறாங்க அவங்க நவ்கர் கார்பரேஷன் லிமிடெட்ல எழுபது சதவீதம் ஸ்டேக் வாங்குறாங்க அந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் மற்றும் ப்ரொமோட்டர் குரூப் கிட்ட இருந்து நவ்கர் கார்பரேஷன் என்எஸ்சிபிஎஸ்சியில் லிஸ்ட் இருக்கக்கூடிய நிறுவனம் மூன்றாவது அப்டேட் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் அடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சதர்ன் ரயில்வே கிட்ட இருந்து என்ன தொகைக்கு அப்படின்ற தகவல் எனக்கு தெரியலை ஸ்டைரனிக்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸ் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் நேற்று வாங்கியிருக்கிறாங்க இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஷேர்ஸ் ஒரு ஷேர்விலே ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபாய் பந்தன் மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கியிருக்கிறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் ஷேர்ஸ் ஒரு ஷேர்லேயே ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபாய் மோத்திலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கியிருக்கிறாங்க இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஷேர்ஸ் ஏவிஜி லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் தற்போதைய அப்டேட் இருக்குது ஒடிசா அரசு அவங்களுக்கு நிலம் ஒதுக்கியிருக்கிறாங்க நான்கு ஏக்கர் நிலம் புவனேஸ்வரில் ஒதுக்கி இருக்கிறாங்க அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் பர்பஸ்க்கு இது பயன்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏவிஜி லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் பாலிகேப் இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடச்சிருக்கிற ஒரு தகவல் ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை இன்னைக்கு விற்பனை செய்வதற்கான வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க இருநூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் மதிப்பிற்கான ஷேர்ஸ் விற்பனை செய்வாங்க அதாவது இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் ஸ்டேக் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது ப்ரொமோட்டர் குரூப் கைவசம் இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சதவீதம் ஸ்டேக் இருக்குது பாலிகேப் இந்தியாவில் ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஃபண்ட் ரேசிங் பண்ண பண்ண போகிறாங்க இக்விட்டிஸ் வழியாக ஐயாயிரம் கோடி ரூபாய் அதாவது குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷன் பிளேஸ்மெண்ட் வழியாக ஐயாயிரம் கோடி ரூபாயும் டெப்ட் வழியாக ஆறாயிரம் கோடி ரூபாயும் ஃபண்ட் ரேசிங் பண்ண போறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு நார்த் பெங்களூரில் அவங்களுடைய புது ப்ராஜெக்ட் அறிமுகம் செய்கிறாங்க இது வழியாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்னு சொல்லியிருக்காங்க பிரிகேட் என்டர்பிரைசஸ் ஜூபிலண்ட் இன்கிரேவியா கம்பெனி தற்போது அப்டேட் இருக்கு கம்பெனியுடைய ஆலய குஜராத்தில் இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்காங்க வெற்றிகரமாக அந்த ஆய்வு முடிஞ்சிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜீரோ அப்சர்வேஷன்ஸ் உடன் ஃபார்ம் ஃபோர் எயிட் த்ரீ வழங்கப்பட்டுதலாக சொல்லியிருக்காங்க ஜூபிலண்ட் இன்கிரேவியா ஆறு கெமிக்கல் ஸ்டாக்ஸ் நூறு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியவை எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பரிந்துரையாக கொடுத்துருக்குறாங்க யூபிஎல்க்கு கொடுத்துருக்கிற டார்கெட் ப்ரைஸ் ஆயிரம் ரூபாய் எழுபத்தைந்து சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தலைமை கெமிக்கல் ஸ்டாக்ஸுங்க ஜிஎச்சி எல்க்கு கொடுத்துருக்கிற டார்கெட் ஆயிரத்தி நூறு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு மணாலி பெட்ரோ கெமிக்கல் கொடுத்திருக்கிற டார்கெட் நூத்தி எண்பது எண்பத்தி எட்டு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு பஞ்சாப் கெமிக்கல்ஸ் அண்ட் கிராப்ஷன் கொடுத்திருக்கிற டார்கெட் மூவாயிரம் நூற்றி பதிமூன்று சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு விஷ்ணுக்கு கொடுத்திருக்கிற டார்கெட் எட்நூறு ரூபாய் எழுபத்தைந்து சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது கேலக்சி சர்ஃபெக்டன்ஸ்க்கு கொடுத்திருக்கிற டார்கெட் ஐயாயிரம் எண்பத்தி ஒரு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சி எஃப்எப் கண்ட்ரோல் தரப்பு கம்பெனிக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் எஸ் பேங்க் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது ஒரு ஸ்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுடன் அவங்க ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு ஒப்பந்தம் ஒப்பந்தம் செய்திருந்தாங்க அது வழியாக அவங்களுக்கு இருபத்தி மூன்று மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கிடைக்க வேண்டியது முன்னதாக அதனால் அதோடைய ஐந்து மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கிடைச்சிருந்தது மீதம் இருக்கிற பணம் இப்போ கட்டப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க மீதம் இருக்கிற பணம் பதினெட்டு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் கொடுத்துருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க எஸ் பேங்க் ரிலையன்ஸ் ஜியோ அவங்களுடைய டேரிஃபை உயர்த்தி மணி கண்ட்ரோலில் இருந்து கிடைத்த தகவல் ஜூலை மூன்றாம் தேதியிலிருந்து அதை அமல்படுத்துறாங்க போலத்திற்கு அந்த தேதி சரி சரிபார்க்க வேண்டும் எவ்வளவு உயர்த்தியிருக்கிறாங்க எக்கனாமிக் இருந்து கிடைத்த தகவல் பன்னெண்டு புள்ளி ஐந்துலேருந்து இருபத்தைந்து சதவீதம் உயர்த்தி இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில் மற்றொரு அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏர்டெல் மற்றும் போடோஃபோன் ஐடியா இதே போல அவங்களுடைய டேரிஃபும் விரைவில் உயர்த்துவாங்கன்றதுதான் எதிர்பார்ப்பு இதுக்கு முன்னாடி கடைசியா இண்டஸ்ட்ரி வைட் டேரி பைக் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்றது அப்போது இருபது சதவீதம் உயர்த்தியிருந்தாங்க அதுவும் மணி இருந்து கிடைத்த தகவல் அரபிந்தோ ஃபார்மா தற்போது அப்டேட் இருக்கு கம்பெனியுடைய ஆலை தெலுங்கானால இருக்கு யுனடெட் ஸ்டேட் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்காங்க ஒன்பதாம் தேதி வரைக்கும் எஸ்டாபிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க ஏசிஐ ஆர்கேன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஷேர்ஸ் கோல்மெண்ட் சாக்ஸ் ஃபண்ட்ஸ் வாங்கி நேற்று ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஷேர்ஸ் ஒரு ஷேர் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் எச் சிஎல் குறித்து சிஎன்பிசி டிவி எயிட்டின்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் புள்ளி நான்கு ஆறு சதவீதம் ஸ்டேக் இன்னைக்கு ஒரு ப்ளாக் டீலில் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்புள்ளதாக உள்ளதாக சொல்லியிருக்காங்க யார் விற்பனை செய்ய போறாங்கிற தகவல் சொல்லலை அதற்கான ஃபுளோர் பிரைஸ் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி பதினான்கு ரூபாய் தொண்ணூறு பைசான ஃப்ளோர் பிரைஸ் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அது முந்தின க்ளோஸுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூன்று சதவீதம் டிஸ்கவுண்ட்ல நிர்ணயித்திருக்கிறாங்க அதாவது ஒன்று புள்ளி இரண்டு நான்கு கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் எச் சிஎல் டெக்னாலஜிஸ்க்கு இன்னைக்கு விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க சிஎன்பிசி டிவி எயிட்டீனில் எகனாமிக் டைம்ஸ்ல சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பிரபுதா ஸ்ரீலாதருடைய பரிந்துரைகளில் கால்கேட் பாம்புலுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் மூவாயிரத்தி எழுபது ஸ்டாப் லாஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது டாடா மோட்டர்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் ஆயிரத்தி நூறு ஸ்டாப் லாஸ் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்பார்க்குற டார்கெட் ஒன்பதாயிரத்தி அறுநூறு ஸ்டாப் லாஸ் எட்டாயிரத்தி இருநூறு பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் முத்தூட் ஃபினான்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் இரண்டாயிரம் ஸ்டாப்லாஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து செஞ்சுரி ப்ளை போர்டுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் ப்ரைஸ் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் ஸ்டாப்லாஸ் எழுநூற்றி முப்பத்தி ஏழு சிஎஸ்பி பேங்க்கில் நேற்று ஒரு பெரிய டீல் நடந்ததுன்ற தகவல் நம்ம பார்த்துருக்கோங்க இப்போ ஸ்டாக் ஹிஸ்டிலிருந்து கிடைத்த தகவல் யார் விற்பனை செய்திருக்கிறாங்க எதிர்பார்த்த மாதிரியே எஃப்ஐஎச் மொரிஷியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க ஒன்று புள்ளி ஆறு எட்டு கோடி இக்விட்டி ஷேர்ஸ் ஒரு ஷேர் விலை கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாய் யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஒரு பெரிய பட்டியலில் இருந்திருக்காங்க அதுலேருந்து சில பெயர்கள் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி ஐசிஐசிஐ புரெடன்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் அசோகா இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் ஈடில்வைஸ் டோக்கியோ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கோல்ட்மன் சாக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் மொரிஷியஸ் மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட் யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வைட்டோ கேபிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் சரிங்க இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது நன்றி வணக்கம்